நான் நிச்சயமாக செய்துவிடுவேன். நான் சொன்னதை எதையும் இதுவரையிலே நான் செய்யாமல் போனதில்லை. காரணம், மற்ற ஊர்லயோ சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடலாம், இது ஊருக்கு போக முடியாது. ஒரு பிஜேபி ஒரு தோழர் வந்து பேசியிருக்கார், சுதந்திரம் பெற்றதிலிருந்து துறவுருகனே எம்எல்ஏ வாடினா யாரும் சும்மா உட்கார வைக்க மாட்டாங்க, செய்ததான் உட்கார வச்சிருப்பாங்க. அவளை செய்துட்டு என்ன செய்தான்னு கேட்கிறார், ஒன்றும் செய்யாம அவ்வளோ நாள் உட்கார வைப்பாங்களா? அது கூட அவருக்கு தெரியல. பரவாயில்லை, அதையெல்லாம் நான் பொருட்படுத்தவில்லை. எனவே இது இப்பொழுது கூட இப்பொழுது கௌசம்பட்டில் இறையங்காட்டுக்கு இடையில் சுமார் ஒரு 20-25 கோடி ரூபாயில் ஒரு செக் டேம் கட்டுகிறேன். ஒரு வாரத்தில் ஆரம்பிக்க போகிறேன். அந்த செக் டேம் கட்டினால் நான் 5 அடி தண்ணீர் வருஷம் பூரா பாலத்தில் தங்கி நிற்கும். அந்த 5 அடி தண்ணீர் நின்றால் இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற கிணத்தில் எல்லாம் தண்ணீர் இரமாக இருக்கும். எனவே அதையும் நான் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏவாக இல்லாவிட்டாலும் என் கடமை என்று நான் செய்து கொண்டிருக்கிறவன். எனவே இன்னொன்று நான் மறந்து விடுகிறேன். நான் இருக்கிற பொழுதே நினைத்தேன், ஆனால் இந்த ஆண்டு எனக்காக பொன்முடி அவர்கள் மந்திரியாக்கிற பொழுது எனக்கு ஒரு காலேஜ் கொடுத்தார். என்னுடைய பொன்னை என்ற இடம் காட்பாடியே ஒரு தொகுதி. அந்த காலேஜே பள்ளிமலையில் கொண்டாந்து கடைசியில் சேர்காட்டில் கொண்டாந்து கட்டிட்டேன். ஒரு காலேஜே அடுத்த வருஷம், அதாவது இந்த வருஷம் வருகிற பட்ஜெட்டில், தேர்தலுக்கு பிறகு வருகிற பட்ஜெட்டில் நீண்ட நாள் நான் சொல்லிக் கொண்டிருப்பது கேவி குப்பத்தில் ஒரு பெண்கள் கல்லூரி உருவாக்கப்படும் என்பது. அதையும் நான் நிச்சயமாக செய்துவிடுவேன். நான் சொன்னதை எதையும் இதுவரையிலே நான் செய்யாமல் போனதில்லை. காரணம், மற்ற ஊர்லேயோ சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடலாம், இது ஊருக்கு போக முடியாது. அதை கொண்டு வந்தால் இந்த வழியில கேள்வி கோப்பம் அடைந்தாங்க கத்தேரி, இவர்களை கொண்டு போய் காட்பாடியை சேர்த்து விடலாம் என்று சொன்னேன். ஆனால் அப்பொழுது அது முடியவில்லை. இதற்கு மந்திரி இப்பொழுது நண்பர் நேரு அவர்கள், அவரிடத்தை தெரிவித்திருக்கிறேன், விரைவில் உங்களுக்கும் காவேரி கூட்டு தண்ணீர் கிடைக்கும் என்பதையும் நான் இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நிச்சயம் கிடைக்கும். காரணம், இப்பொழுது ஆரம்பித்தால்தான் அது ஒரு வருடத்திலே தண்ணீர் வந்து சேரும். எனவே எந்த பிரச்சனை வேண்டுமா, இந்த தொகுதியை பொறுத்தவரையில் ஒரு தொகுதியாகி ஒரு மாற்று கட்சி தோழர் இங்கே எம்எல்ஏவாக வந்திருந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. துரைமுருகன் 54 வருஷம் சபையிலே உட்கார்ந்திருந்தார் என்றால், கலைஞர் 56 வருஷம் எம்எல்ஏவாக உட்கார்ந்திருந்தார். அதற்கு பிறகு அந்த சபையில் 53 ஆண்டு காலம் உட்கார்ந்திருக்கிறவன் நான் தான். உட்கார்ந்திருக்கிறவன் நான் அல்ல, என்னை உட்கார வைத்தது நீங்கள். நீங்கள் தான் என்னை உட்கார, நாயை உட்கார முடியாது, உட்கார வைத்திருக்கிறார்கள். ஆகவே அதே உட்கார்ந்தாலும் சரி, 26 வருஷங்கள் நான் அமைச்சராக இருந்தாலும் சரி, 2 கோடி உறுப்பினரை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாவுக்கு பிறகு, நெடுஞ்செழியனுக்கு பிறகு, பேராசிரியருக்கு பிறகு 4வதாக பொதுச் செயலாளராக வீற்றிருக்கிறவனாக தான். இவையெல்லாம் எனக்கு புறத்திலே ஏற்பட்டிருக்கிற பதவியாக இருக்கலாம், பட்டங்களாக இருக்கலாம். ஆனால் நான் என்றைக்கும் இந்த ஒன்றியத்துக்காரன் தான், நான் என்றைக்கும் கேள்விக்கு ஒன்றியத்தை சேர்ந்தவன் தான். ஆகிய